நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்க எல்லாருக்கும் ஒரு சூப்பரான க்வெஸ்சன் நான் வச்சிருக்கேன். வாட் இஸ் தி எஃபெக்ட் பிட்வீன் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் லவ்? உங்களுக்கு தெரியுமா, ஃப்ரெண்ட்ஷிப்போட எஃபெக்ட் சாகுற வரைக்கும் போகாது, லவ்வோட எஃபெக்ட் சாகடிக்காமல் போகாது. ஆஹா, எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் அது இது எதுக்குன்னு ஒரு எஃபெக்ட் இருக்குது, அது சாகுறவனையும் சாக விடாது. பாஸ் அப்புறம் நாங்கள் எதுக்கு இருக்கோம், நாங்கள் தான் அந்த வேலையை பார்ப்போம். அதுக்காக தான் இந்த வாரமும் நான் வந்திருக்கேன். உங்களுக்காக ஒரு அருமையான எபிசோடு காத்துட்ருக்கு. உள்ள எக்ஸ்பீரியன்ஸ்டான மூன்று சூப்பரான செலிப்ரிட்டிஸ் இருக்காங்க. யார் அவங்க அப்படின்னு யோசிச்சே இருப்பீங்க. இதை நம்ம லிஃப்ட்குள்ளே பார்க்கலாம். இன்றைக்கி நம்மளோட எபிசோடுக்கு உண்மையிலே சூப்பரான செலிப்ரிட்டிஸ் தான் வந்திருக்காங்க. இந்த துறையில் நிறைய வருடங்கள் அனுபவம் எடுத்தவங்க மூணு பேருமே. அண்ட் வெல்கம் டு தி ஷோ. முதலாவது உட்கார்ந்துருக்கவங்க, இவங்களுக்கு வந்து நம்ம தனி அறிமுகம்லாம் கொடுக்க தேவையில்லை. நாம் தொலைக்காட்சியில் நிறைய முறை இவங்கள பார்த்துருக்கலாம். அண்ட் ஒவ்வொரு முறையும் இவங்க வித்தியாசமான பெர்ஃபார்மன்ஸ்னால நம்மளை அசத்தினவங்க. சுமங்கலி, வெல்கம் டு தி ஷோ. தேங்க்யூ. அண்ட் எப்படி இருக்கு உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? அண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது ப்ரோக்ராம். ஓகே, லாஸ்ட் வீக் கூட பார்த்து ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே, இந்த 1 hour போறதே டைமே தெரியல. டிவில ஆன் பண்ணி வச்சு வெள்ள கிளம்பி போயிடு. இல்ல, நான் அது சொல்ல வரல. எபிசோட் பாக்கிறதுக்கு இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது. அப்படி இப்படி நகர முடியல, உட்கார்ந்து அப்படியே பார்க்கணும்னு இருந்தது. அவ்வளோ நல்லா இருந்தது. இதுக்கெல்லாம் கையை தட்டிடாதீங்க. ப்ரோக்ராம் பத்தி எவ்வளோ நல்லா சொல்றாங்க. ஸோ ஓகே, அண்ட் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் வந்து கலந்துருக்கீங்க. அண்ட் எப்படி இருக்கு, அதாவது டென்ஷனாக இருக்காங்க? டென்ஷன்லாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா இது ஃபஸ்ட்டு என்னோட இந்த இதில் கலந்துக்கிறது, இந்த மாதிரி ப்ரோக்ராமில். ஓகே, ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நல்லா என்ஜாய் பண்ணுவேன் நான் கண்டிப்பா. ஓகே, நாங்களும் அதே தான் எதிர்பார்க்குறோம். அண்ட் வெல்கம் டு தி ஷோ. அண்ட் இரண்டாவது உட்கார்ந்துருக்கவங்க, அவங்கள வந்து நாம நிறைய வித்தியாசமான ரோல்ஸில் பார்த்துக்கலாம். நிறைய வருடங்கள் அனுபவம், எஸ் என் பார்வதி அம்மா, வெல்கம் டு தி ஷோ. எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்மா உங்களுக்கு? நானாப்பா, நீ பிறந்திருக்கவே மாட்டப்பா, முன்னாடியிலேருந்தே இருக்கேன் நான். அதான் நிறைய, எத்தனை வருஷம்? ஒரு 40 வருஷத்துக்கு மேலே இருக்கும்ப்பா. அண்ட் ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஒவ்வொரு மாதிரி மாறிக்கிட்டே இருக்குது, நடிப்பாகட்டும் இல்லை படம் எடுக்கிற விதமாகட்டும். நீங்கள் எப்படி அதுக்கு அடாப்ட் ஆகிக்கிறீங்க? அப்போ நமக்கு எந்த ரோல் கிடைக்கிதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கணும். ஓகே, அந்த மாதிரி நாங்களும் செஞ்சுட்டு போகிறோம். வெல்கம் டு தி ஷோ. அண்ட் மூன்றாவது அவட்காரங்க, பெரிய திரை சின்ன திரை ரெண்டுலேயுமே கலக்குனவங்க, லலிதா, வெல்கம் டு தி ஷோ. எது பெட்டராக இருக்கு உங்களுக்கு, சின்ன திரை பெரிய திரை ரெண்டுமே நடிப்பு தான்? ஸோ உங்களுக்கு ரெண்டுமே ஓகே தான், எதில் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்களோ அதில் போய் நடிக்க வேண்டியதான். ரெண்டுலேயுமே உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும், ரெண்டுலேயுமே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஆ, அப்போ எது உங்களுக்கு ஜாலியாக இருக்கு? எனக்கு ரெண்டுமே பிடிச்சிருக்கு. நான் இது ரெண்டு மட்டும் இல்லை, மாடலிங்கும் சேர்ந்து பண்ணுறேன் நான். ஓகே, மூணுமே எனக்கு ஓகே தான். ஓகே, சூப்பர். நீங்கள் ஒரு நல்ல அழகான கலை குடும்பமாக இருக்கீங்க. கண்டிப்பாக. பட் போட்டின்னு வரும்போது முதல் பரிசு, ரெண்டாவது பரிசு, மூணாவது பரிசு இருக்கும். அது யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? அந்த முதல் பரிசை சுமங்கலி, நீங்கள் ஜெயிப்பீங்களா? கண்டிப்பாக ஜெயிப்பேன். எந்த நம்பிக்கையில்? அவங்க ரெண்டு பேர் மேலே இருக்க நம்பிக்கையில் சொல்கிறீங்களா? அப்படி கிடையாது, கண்டிப்பாக ஜெயிப்பேன்னு சொல்லி இல்லை, நான் சொல்கிறது அவங்களும் சொல்லுவாங்க, கண்டிப்பாக ஜெயிப்போம் சொல்லுவாங்க, நாங்கள் ஜெயிப்போன்னு சொல்லுவாங்க. ஒலிம்பிக் ஓட்டப்பந்தயம் நடத்திட்டு இருக்கோம், மூணு பேர் தங்க மெடல் வாங்க போற அந்த அளவுக்கு பயங்கரமா ஃபீல் பண்றேன். மூணு பேரும் ஜெயிப்பேன் அப்படின்னு சொன்னா ஒரு முதல் பரிசு தான் இருக்கு. அது சரி, அவங்க குடும்பத்துக்குள்ள சண்டை வராம பிரிச்சுக்கிட்டா சரி, ஓகே, பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இன்ட்ரெஸ்டிங்கா விளையாட போறீங்க அப்படின்றது மட்டும் தெரிஞ்சு போச்சு. அண்ட் நானும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும்ன்றதும் தெரிஞ்சு போச்சு. உங்களுக்கு ஒரு 1000 points, ஒரு 1000 மதிப்பெண்கள் இப்ப கொடுத்துறேன். இதுல அதிகப்படியான மதிப்பெண்கள் யார் கடைசி வரைக்கும் வச்சிருக்கீங்களோ உங்களுக்கு ஒரு அழகான பரிசு காத்துட்டு இருக்கு. ஸோ கேம் ஆரம்பிச்சிடலாமா? ஓகே, ஆரம்பிச்சு. இவங்க விளையாட போற முதல் ரவுண்ட் குரூப்ல டூப்பு. இதுல ஒரு தொழில சேர்ந்த மூணு பேர் இங்க வந்து நிப்பாங்க. அதுல ரெண்டு பேர் ஒரிஜினல், ஒருத்தர் டூப். அந்த டூப்பை தான் நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. இவங்களை கன்ஃபியூஸ் பண்ண போற குரூப் லிஃப்ட் குள்ள பார்க்கலாம். மழை வருது, மழை வருது, கூடை கொண்டு வா மானே உன் மாறாப்பிலே. இவங்க தான் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கவங்க. இவங்க எந்த தொழிலில் சேர்ந்தவங்கன்னு தெரியுதா? அதுதான் தெரியல, சொன்னால் நல்லா இருக்கும். கொடை ரிப்பேர் பண்ணுற வர மாதிரி கொடையை ஒன்று கையில் வச்சுருக்காங்க, அதனால் ஒன்றுமே சொல்ல முடியல கண்ணா. அதான் கரெக்டாக சொல்லிட்டீங்களா, கொடை ரிப்பேர் பண்ணுறேன்.
இதுக்கு எங்களால் கை மட்டும் தான் தட்ட முடியும், ஆனால் வந்து பரிசெல்லாம் கொடுக்க முடியாது, பாயிண்ட்ஸ் எங்களால் கொடுக்க முடியாது. ஸோ இதில் ரெண்டு பேர் வந்து உண்மையிலே கூட ரிப்பேர் பண்ணுறவங்க, அந்த தொழில் பார்க்குறவங்க. ஒருத்தர் மட்டும் அதை சும்மா அவங்களை ஏமாத்துறதுக்காக கற்றுட்டு வந்து பாவலா பண்ணுறவர். அந்த டூப்பை கண்டுபிடிக்க போகிறீங்க. முதல்ல மூணு பேரும் இப்படியே நிற்பாங்க. அவங்கள பார்த்து இவங்க இந்த தொழில் சேர்ந்தவங்க மாதிரி தான் இருக்காங்களா அப்படின்னு நீங்கள் வந்து யூகிச்சு இப்போ பசர் ப்ரெஸ் பண்ண போகிறீங்க. டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஃபஸ்ட்டு பஸர் ப்ரெஸ் பண்ணது சுமங்கலி, நீங்கள் தான் சொல்லுங்கள். சி. சியா? என்ன காரணம்? ஒரு அந்த அந்த நிற்கிற அந்த ஒரு இது, அப்புறம் வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக இருக்கிற மாதிரி இருக்குது ஃபேஸு, கொஞ்சம் முழியெல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி போகிற மாதிரி இருந்தது. இதன் மூலமாக என்ன கருத்து சொல்ல வரீங்க? அவர் இல்லையோ அப்படின்னு ஒரு டவுட்டு, அதனால் அவரை சொன்னேன். கான்ஃபிடெண்ட்டாக இருக்கீங்களா? மற்ற ரெண்டு பேர் வந்து கரெக்டாக இருக்காங்க, நிற்கிறதெல்லாம் ப்ராப்பராக இருக்குன்றீங்க. ஓகே, சுமங்கலி வந்து சி தான் டூப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரண்டாவது பசர் பேஸ் பண்ணது லலிதா, நீங்கள் தான் ஏ. ஏவா? என்ன காரணம்? இல்லை, அவரை ஒரு பார்த்துக்கிட்டே நம்ம இல்லை அப்படின்றது அவரோட பார்வையிலே தெரியுது. ஓ, அவர் பார்க்குறதே இல்லை, நான் இல்லைன்ற மாதிரியே இருக்குது. பார்வையை வச்சு கண்டுபிடிச்சிருக்கீங்களா? பார்வையை வச்சு தான் கண்டுபிடிச்சிருக்கேன். அது மஞ்சள் காமால தான் கண்ணை பார்த்து கண்டுபிடிப்பாங்க, மஞ்சளாக இருக்கே. இல்லை, பார் பார்த்தாலே, ஃபேஸ் பார்த்தாலே தெரிஞ்சிடும்ல. ஃபேஸ் பார்த்தாலே தெரியுது. அவர் வந்து டூப்பு தான் இருக்கு. ஆமா, கண்டிப்பா ஏதா. ஓகே, அவங்களும் கான்ஃபிடென்ட்டா தான் இருக்காங்க. லலிதா வந்து ஏ தான் டூப் அப்படினு சொல்லிருக்காங்க. அண்ட் பார்வதிமா, நான் தான் சொல்லணும். இப்ப இந்த ரெண்டு திரியும் சொல்ல கூடாது. சொல்லவே கூடாது. சொல்லவே கூடாது. சரி, பி பி. ஆ, அவ்ளோதான். அவ்ளோதான். அதுக்கு மேல இதுலயே வர கூடாது. அதுல மட்டும் வேற என்ன பண்ணணும்? வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. அன்பே சிவம். யார் மேல டவுட் இருக்கு? அன்பே சிவம். கமல் சார் மேலயா? இல்லங்க, உங்க மேல தாங்க. ஏங்க ஏன் புள்ளைய இழுக்குறீங்க? அது பொதுவா எல்லாருக்கும் வர டவுட் தான். ஆமா. பி மேல உங்களுக்கு டவுட் இருக்கா? கொஞ்சம் இருக்கு. யார் மேல அதிக டவுட் இருக்கு? ஏ. என்ன காரணமா? அந்த அவர் நிக்கிற ஸ்டைல், அது அப்படியே ஒரு மாதிரி என்னமோ, ஏனோ தானோ ஏனமோ வந்துட்டேன் கடனுக்கே அப்படிங்கிற மாதிரி நிக்கிறாரு. சரி, பார்த்தேன், இது இதாக தான் இருக்கும் அப்படின்னு. மற்ற ரெண்டு பேர் அப்புறம் எப்படி நிற்கிறாங்க? அவங்களாம் இல்லையே, எனக்கு நீங்கள் அந்த சான்ஸ் எனக்கு தரல. இல்லை, எனக்கு விதி விட்ட வழி பி தான். பி தான். ஆனால் செகண்ட் சான்ஸில் நீங்கள் யாரை சொல்லணும்னு தோணுதோ அவங்க சொல்லிடலாம். சொல்லிடலாம். ஆமாம், ஃபர்ஸ்ட் சான்ஸில் கடைசியாக பஸ்ஸை ப்ரெஸ் பண்ணதுனால மட்டும்தான் இப்படி. ஆமாம். ஓகே, இதில் முதல்ல பசர் ப்ரெஸ் பண்ணது சுமங்கலி, நீங்கள் வந்து சி டூப் அப்படின்னு லாக் பண்ணியிருக்கீங்க. இரண்டாவது பசர் ப்ரெஸ் பண்ணது லலிதா, நீங்கள் வந்து ஏ டூப்னு லாக் பண்ணியிருக்கீங்க. அண்ட் பரதிமா, நீங்கள் கடைசியாக பசர் ப்ரெஸ் பண்ணதுனால வேறு வழியில் பி தான் டூப்னு லாக் பண்ணி ஆகணும். செகண்ட் சான்ஸில் உங்கள் தனித்தனியாக கூட ரிப்பேர் பண்ணியே காட்டுவாங்க. ஓகே, ஆரம்பிக்கலாம். பெரிய கிஃப்ட். நீங்க என்ன பார்க்கவே இல்லையா அவர் பெர்ஃபார்மன்ஸ்? கன்ஃபார்மா இருக்கேன், ஏன்னா இவருக்கு நல்ல வேலை தெரிஞ்சிருக்குது, அதனால ஏதான். இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்களே, பார்க்கலாம். மனசுல இன்னும் ஸ்ட்ராங்கா ஏன் தான் இதா இருக்கு அப்படின்னு இருக்குல்ல, ஒரு வாட்டி பாத்தீங்கன்னா அதெல்லாம் போயிடும். பார்க்கலாம். ஓகே, சூப்பர். ஸோ ஏவோட பெர்ஃபார்மன்ஸ் இப்போ பார்க்கலாம். வாங்க ஏ. வாங்க பி. மூணு பெர்ஃபார்மன்ஸுமே நம்ம பார்த்துட்டோம். இப்போ முதல்ல சுமங்கலி, நீங்கள் தான் திரும்பவும் டூப்பை லாக் பண்ணோம். ஏ, பி, சி மூணு பேரில் யார்? சி. சிஏவா?
என்ன காரணம் இருந்தது? அதான் ஃபேஸை பார்த்தா ஒரு இதுவாக தெரிஞ்சது. நெக்ஸ்ட் அது அது பண்ணும்போது அவ்வளோ ஒரு இதுவாக பண்ண மாதிரி தெரியல. ஏன்னா இவர் செகண்ட் இருந்தவர் ரொம்ப கரெக்டாக அது பிரித்து காமிச்சார். பார்த்துக்கோங்க, ஏன்னா கொடரி பேர் அவங்கக்கிட்ட போனால் அப்படி சொல்லுவாங்க. அவர் கரெக்டாக சொன்னார். இவரும் வந்து சில இதெல்லாம் பார்த்தா கரெக்டாக பண்ண மாதிரி இருந்தது. பட் அந்த சி மட்டும் அதை கொடை எடுத்த உடனே அந்த சரியாக பிரித்து அதெல்லாம் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஸோ சி சீதான்றீங்க நீங்கள்? கண்டிப்பாக கான்ஃபிடெண்ட்டாக இருக்கீங்க. ஓகே சூப்பர். ஸோ சுமங்கலி வந்து சீதான் டூப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லலிதா நீங்கள் ஏ என்ன காரணம்? ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு இவங்க ரெண்டு பேரும் வந்து கம்ஃபர்டபுளாக அந்த ஷீட்டை இது பண்ணிட்டு உக்காந்துக்கிட்டாங்க. இன்னொன்று வந்து இவருக்கு அப்படியே நடுங்கிட்டு கை, அதை நான் நுணுக்கமாக வாஷ் பண்ணேன். ஓ நுணுக்கமாக வேற பார்த்துருக்கீங்க நீங்கள். அதனால எனக்கு வந்து ஏதான் 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 ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கு. ஓகே லலிதா வந்து ஏ தான் டூப் அப்படின்னு லாக் பண்ணியிருக்காங்க. அவங்களும் மாற்றலை. ஸோ பரவாயில்ல, அதே பி தான், அதே பி தான். அவங்களுக்கு முதல்ல ஏ மேலே டவுட் இருக்கு. நீங்கள் ஃபஸ்ட் டைம் இருந்தது கொஞ்சம் இவர் பண்ணதெல்லாம் பார்த்த உடனே சரி ஐயா தெளிவு இல்லாமல் கொஞ்சம் பண்ணியிருக்காரு அப்படின்னு என் மனசுக்கு பட்டுது. ஓகே அதே பி இருந்துட்டு போட்டுமே, அதே பி இருந்துட்டு போட்டு. ஆமாம் 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 ஆமாம், தப்பானா 200 போயிடும். அதுக்கு என்ன பண்ணுறது, இன்னுமே நான் தான் முதவே முடிவு பண்ணிட்டேனே. சரி லாபமோ நஷ்டமோ ஏற்றுக்க வேண்டியதான். ஸோ மூணு பேரும் மாற்றவே இல்லை. சுமங்கலி வந்து சி தான் சொல்லியிருக்காங்க, லலிதா வந்து ஏ தான் சொல்லியிருக்காங்க, பார்வதிமா வந்து பி தான் சொல்லியிருக்காங்க. பி வந்துடுங்க. என்ன பி, நீங்கள் தான் டூ பண்ணு வரணும். ஆமாம் இல்லைன்னா மௌனே அவ்வளோதான். ஐயோ கொடை ரிப்பேர் பண்ண வந்தவரே ரிப்பேர் பண்ணிடுவாங்க போலியா. அதை பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏ பிசி மூணு பேரில் யார் டூப்புங்கிறத லிஃப்ட்குள்ளே பார்க்கலாம். மழை வருது மழை வருது கூடை கொண்டு வா மாமே மாராத்திலே. சிங்கிளா வந்த சிங்கிளாவே ஜெயிச்சம்பர். நீங்க மட்டும் தான் ஜெயிச்சிருக்கீங்க, வாழ்த்துக்கள். ஏங்க நீங்க ஏதோ நுணுக்கமா பார்த்தேன், நுங்கம் பக்கத்துல பார்த்தேன். கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க பயங்கரமான ஆளு, அதையே என்கிட்ட கொடுங்க. இல்லை நீங்கள் அந்த நிற்கிற ஸ்டைல்லையே தெரிஞ்சுதுங்க. அந்த ஒரு மாதிரி ஒரு மாதிரி, ஐயோ நம்ம எங்கே மாட்டிக்க போகிறோமோ, என்ன பண்ண போகிறோமோ, இவங்க நம்ம அந்த மாதிரி அந்த ஒரு இதுலேயே எனக்கு கொஞ்சம். அதனால தான் உங்களை கன்ஃபார்மாக பீனு என் மனசில் பட்டுது. கூட கூட நம்ம பிள்ளையாண்டார் கொஞ்சம் கலாச்சாரு, சரி அதை அப்படியே வச்சுக்கிட்டு இருந்தாலும் சொல்லிடுவோம். அந்த பீ தான் அவர் மாற்றி மாற்றி கேட்டார் நம்மக்கிட்ட. ஏமா ஏக்கு வரலையா, சிக்கு வரலையா, ஏக்கு வரலையா, நமக்கு பிஏ போதும் பண்ணிட்டேன். அதான் நீங்கள் டூப் இதுதான் தெரியறதுக்கு முன்னாடியே 15 மினிட்ஸ் பேசுனீங்க, இப்போ கண்டுபிடிச்சிட்டீங்க. 45 மினிட்ஸ் நான் ஸ்டாப்பாக போகணும்னு தெரிஞ்சு தானே அமைதியாக இருக்கேன். இந்த அவர்கிட்ட கொடுங்கண்ணே மைக். வணக்கண்ணே, உங்கள் பேர் என்ன? என் பேர் மறைக்காயர் சார். ஆ மறைக்காயர். ஓகே, எத்தனை வருஷமாக இருக்கீங்க? ஆ ஒரு 25 வருஷமாக அந்த தொழில் சார். 25 வருஷமாக இருக்கீங்க. வெரி குட் வெரி குட்ண்ணே, நல்ல நுணுக்கம் உங்கள் நுணுக்கம். ஓகே அவர்கிட்ட கொடுங்கண்ணே. சி அண்ணே மூன்று பேருக்கு நன்றி. நம்ம இது பாயிண்ட்ஸ் சொல்லிட்டா அதுதாங்க முக்கியம். உங்களுக்கு வந்து அந்த 1000 பாயிண்ட்ஸ் அப்படியே இருக்குமா, நீங்கள் வந்து ஹாப்பியாக இருங்க. ஸோ உங்கள் ரெண்டு பேருக்கு தான் சுமங்கலியா லலிதா, உங்கள் ரெண்டு பேருக்கு 200 பாயிண்ட் நாங்கள் கம்மி பண்ணுறோம். ரெண்டு பேருமே 800 பாயிண்ட்ஸில் இருக்கீங்க, வாழ்த்துக்கள். இதேமா தலையாட்டே இருந்தீங்கன்னா 200 மொத்தமாக போயிடும். விட்டது அடுத்ததில் பிடிக்க போறீங்க கண்டிப்பாக. மூணு பேர் ரெடியாக தான் இருக்காங்க. அண்ட் கண்டிப்பாக இவங்களை சிரிக்க வைக்கிறது அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா மூன்று பேரும் அப்படி பயங்கர எக்ஸ்பீரியன்ஸான ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறது தெரியும். பட் அதே மீறி கண்டிப்பாக சிரிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ரெடி ஆகிட்டே இருக்காரு.